Hi students, this is Alex here. இந்த வீடியோல PTA model question paper 6 ஓட created question ஓட solutions பார்க்க போறோம். So first நமக்கு part 1 question number 2. இதல பாத்தீங்கன்னா in case of Cramer's rule which of the following are correct னு கேட்டிருக்காங்க. So நமக்கு இந்த first statement பாத்தீங்கன்னா நமக்கு இந்த டெல்டா ஈக்குவல் டு 0 இருக்கு. ஆக்சுவலா நம்ம எல்லா டேர்மையும் டெல்டாவால தான் டிவைட் பண்ணுவோம் to find x y and z. அப்ப வந்து ஈக்குவல் டு 0 இருந்ததுனா நம்ம வந்து அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக நாட் ஈக்குவல் டு 0 தான் இருக்கணும். அதுக்கப்புறம் இது நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும்போது நமக்கு வந்து யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ இதுல இருந்து ஸ்டேட்மெண்ட் 2 and 3 மட்டும்தான் கரெக்ட் அப்படின்றது தெரியுது. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன்ல ஆப்ஷன் 2, 2 and 3 இது வந்து கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 4ல ஆர்குமெண்ட் ஆஃப் 3 by -1 -i என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ நமக்கு 3 by -1 -i அப்படின்னு இருக்கு. இதோட காஞ்சுகேட் -1 + i. ஸோ இதால நம்ம வந்து நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்ல மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா 3 × -1 + i ஹோல் டிவிஷன். இது வந்து a - b × a + b இருக்கு. அப்போ a² - b² அப்படின்னு வரும். ஸோ இது வந்து 3 × -1 + i ஹோல் டிவிஷன். இது வந்து 1 ஆகிடும். அண்ட் i² ஒரு -1, அதனால +1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ டோட்டலாக இதை நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னு வச்சுக்கோங்க. ஸோ 3 × -1 + i டினாமினேட்டர் 2 இருக்கு. உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது -3/2 + 3/2i அப்படின்னு வரும். இப்போ ஆர்குமெண்ட்டோட ஃபார்முலா தீட்டா வந்து டேன் இன்வர்ஸ் y/x, இமேஜினரி பார்ட் பை ரியல் பார்ட். அப்போ இது வந்து டேன் இன்வர்ஸ், இமேஜினரி பார்ட் வந்து 3/2, ரியல் பார்ட் வந்து -3/2. ஸோ இது கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து tan inverse minus 1. So tan inverse minus 1 அப்படின்றது இதுல பாத்தீங்கன்னா இது வந்து ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் இல்லையா. ஸோ இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ் போது செகண்ட் குவாட்ரன்ட் வரும். ஸோ செகண்ட் குவாட்ரன்ட் அப்படிங்கும் போது π - இது π/4 அப்படின்னு வரும். இல்லாட்டாலும் tan inverse minus 1ன்றது 3π/4 அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதோட ஆன்சர் வந்து 3π/4. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் 3π/4 அப்படின்றது ஆப்ஷன் 3. ஸோ இந்த வேல்யூ வந்து நம்ம குவாட்ரன்ட் பார்க்கணும். ஸோ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 4 குவாட்ரன்ட் இப்படி வரைஞ்சிருக்கோம் இல்லையா. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட் அப்படின்னா தீட்டா, இங்கே வந்து π - தீட்டான்னு வரும். ஸோ இந்த சைன் இல்லாமல் நம்ம டேன் இன்வர்ஸ் 1னு எடுத்தோம்னா 5/4 வரும். ஸோ இது செகண்ட் குவாட்ரன்ட்ன்றனால இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணால் π - π/4. ஸோ 3π/4 அப்படின்னு வரும். ஸோ நம்ம டைரெக்டாக ஞாபகம் வச்சுட்டோம்னா நம்ம குயிக்காக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் 3, விச் இஸ் 3π/4. கொஸ்டின் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா ஃபார் த பேரபோலா, இது வந்து ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. டைரக்ட்ரிக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஜென்ரலாக x² = -4ay அப்படின்றது வந்து நம்ம இப்போ டயக்ராமில் வரைஞ்சோம் அப்படின்னா இது வந்து ஒரு டவுன்வர்ட் பேரபோலா. ஸோ இப்படி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டுட்டு இந்த பேரபோலா வந்து இப்படி டவுன்வர்ட் இருக்கும். ஸோ டவுன்வர்ட் இருக்க பேரபோலாவுக்கு டைரக்ட்ரிக்ஸ் அப்படின்றது வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ இதுதான் வந்து டைரக்ட்ரிக்ஸ். இது வந்து y = a அப்படின்றது. பட் இது ஆல்ரெடி ஒரு வெர்டெக்ஸ் வந்து h, k இருக்கும்போது நம்ம அதை வந்து இங்கே ஆட் பண்ணிப்போம். ஸோ y = a இருக்கு. ஸோ இங்கே y = நம்ம வந்து h, k வந்து நம்ம ஆட் பண்ணணும். அதாவது x கூட x வேல்யூ தான் h ஆட் பண்ணணும், y வேல்யூ இருக்கும்போது k ஆட் பண்ணணும். ஸோ இங்கே y தான் இருக்கு. அப்போ a பதில் நம்ம வந்து a + k அப்படின்னு போடுவோம். ஸோ a + k or k + a. ஸோ இதான் வந்து டைரக்ட்ரிக்ஸோட ஈக்குவேஷன். ஸோ ஆப்ஷன் 4, y = k + a. கொஸ்டின் நம்பர் 10, இதில் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. இப்போ
ரெண்டு லைன் வந்து கோப்ளேனார் அப்படின்னா அதோட டைரக்ஷன் ரேஷியோ மஸ்ட் பி சேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கோப்ளேனார் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளேன் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பிளேன் எடுத்துருக்கோம். ஸோ இந்த பிளேனில் கோப்ளேனார் அப்படின்னும் போது இந்த பிளேனில் வந்து ரெண்டு லைன் வந்து லை ஆகும். ஸோ ஒரு லைன் இப்படி இருக்கலாம், இன்னொரு லைன் இப்படி இருக்கலாம். ஸோ டைரக்ஷன் ரேஷியோஸ் சேமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆப்ஷன் ஒன். ஸோ அட் த சேம் டைம் நம்ம மற்ற ஆப்ஷன்ஸும் என்னன்னு பார்க்கலாம். டூ கோப்ளர் லைன் மஸ்ட் லை இன் எ பிளேன். ஸோ இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸ்க்யூ லைன்ஸ் ஆர் நெய்தர் பேரலல் ஆர் இன்டர்செக்டிங். ஏன்னா டூ டிஃப்ரெண்ட் பிளேன்ஸில் இருக்கும், அதனால பேரலாகவும் இருக்காது இன்டர்செக்டும் பண்ணாது. பேரல் ஆர் இன்டர்செக்டிங் தென் தேர் கோப்ளேனார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு இப்போ இந்த பிளேனை எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இந்த இது வந்து அப்படியே மீட் ஆகும். ஸோ ஒன்று நமக்கு வந்து ஒரு பிளேன், ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஒரு டயக்ராம் வரைகிற பாருங்க, இப்படி ஒரு பிளேன் இருக்கு. ஸோ நமக்கு வந்து இப்போ ரெண்டு லைன் வந்து பேரலாகவும் இப்படி இருக்கலாம், மீட் ஆகாது. சப்போஸ் பேரலாக இல்லை அப்படின்னா ரெண்டும் ஒரே பிளேனில் தான் இருக்கு, பட் இப்படி இன்டர்செக்டும் ஆகலாம். ஸோ இதுவும் பாசிபிள். ஸோ கொடுத்துருக்கிறதுல இது எல்லாமே ட்ரூ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை தவிர. ஸோ கோப்ளேனார் அப்படிங்கும்போது டைரக்ஷன் ரேஷியோஸ் மஸ்ட் பி சேம்னு சொல்ல முடியாது. ஸோ சேமாகவும் இருக்கலாம், சேம் இல்லாமலும் இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல இந்த வேர்டை கவனிங்க, மஸ்ட் அப்படின்னு அப்படின்னா கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த கேஸில் இது பேரலாக இருக்கும்போது இதுவும் கோப்ளேனார் தான், சேமாக இருக்கும். பட் இந்த கேஸில் வந்து சேமாக இருக்காது. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 12 பார்த்தீங்கன்னா, த ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் டு த கர்வ்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்லோப்னா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டிவை பை டிஎக்ஸ். இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்தனால நம்ம எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுப்போம், விச் இஸ் 2 × காஸோட டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் சைன். ஸோ 4x எழுதிட்டு பை செயின் ரூல் இன்ட்டு 4 அப்படின்னு போடணும். அவங்க வந்து அட் பை பை 12 கொடுத்துருக்காங்க இல்லையா. எக்ஸ் எக்ஸுக்கு பதில் பை பை 12 சப்ஸ்டிடியூஷன் பண்ணால் 2 × மைனஸ் சைன் 4 × பை பை 12 இன்ட்டு 4. ஸோ இதை கட் பண்ணிங்கன்னா 3 வரும். ஸோ டோட்டலாக மைனஸை வெளியே எடுத்துடலாம், −2 சைன் பை பை 3 இன்ட்டு 4. ஸோ சைன் பை பை 3யோட வேல்யூ வந்து √3/2. ஸோ −2 × √3/2 × 4 இதை கேன்சல் பண்ணால் −4√3 அப்படின்னு வரும். ஸோ 4√3 வித் மைனஸ் சைன் அப்படின்றது ஆப்ஷன் 1. க்வெஸ்சன் நம்பர் 13 பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இன்டெக்ரல் a to b f(a+b−x)dx கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதாவது நம்ம வந்து இப்போ இன்டெக்ரல் a to b f(x)dx அப்படின்றது வந்து இன்டெக்ரல் a to b f(a+b−x) அப்படின்னு நம்ம போடுவோம். ஸோ இந்த டேர்ம் தான் இப்போ கொடுத்துருக்காங்க க்வெஸ்சனில். இது நத்திங் பட் இன்டெக்ரல் a to b f(x)dx. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் இன்டெக்ரல் a to b f(x)dx ஆப்ஷன் 4. ஸோ அதாவது நம்ம டைரெக்டாக ப்ராப்பர்ட்டியை வச்சு நம்ம ஆன்சரை சூஸ் பண்ணலாம். க்வெஸ்சன் நம்பர் 15 பார்த்தீங்கன்னா, ஆர்டர் அண்ட் டிகிரி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ த ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் வந்து இதுதான். அப்போ வந்து நம்ம ஆர்டர் =2, செகண்ட் ஆர்டர் இருக்கு. இப்போ டெரிவேட்டிவ் வந்து காசுக்குள்ளே இருக்கு, ஒரு இன்னர் ஃபங்க்ஷனாக இருக்கு. அப்படி இருக்கும்போது டிகிரி வந்து நாட் டிஃபைன்டு ஆர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆர்டர் 2 டிகிரி டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்றது ஆப்ஷன் 1. க்வெஸ்சன் நம்பர் 16 இதில் வந்து, ஃபார் அ சர்டின் சப்ஸ்டன்ஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் பி அப்படின்னா டிபி வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர்னா டிடி. இது ப்ரொபோஷனல் டு தி வேப்பர் ப்ரெஷர் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் த டெம்பரேச்சர். ஸோ ப்ரொபோஷனல் டு தி என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேப்பர் ப்ரெஷர். ஸோ ப்ரொபோஷனல் டு த வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னா அது வந்து பி, அண்ட் இன்வெர்ஸ்லி அப்படின்னா டினாமினேட்டரில் வந்துடும் ப்ரொபோஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் த டெம்பரேச்சர். ஸோ டி ஸ்கொயர். அப்போ ஈக்குவேஷன் என்னங்கிறது கே வந்து ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். அப்போ நம்ம வந்து டிபி பை டிடியை வந்து கே இன்டூ பி பை டி ஸ்கொயர் அப்படின்னு போடுறதான் கரெக்ட். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் டிபி பை டிடி கே இன்டூ பி பை டி ஸ்கொயர்ன்றது ஆப்ஷன் 3.
கொஸ்டின் நம்பர் 20ல விச் ஆர் த ஃபாலோயிங் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து அடிஷன் மாடுல பிளஸ் 4 இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, 3 and 2 ஆட் பண்ணால் நமக்கு வந்து 5 வந்தாலும் நம்ம அந்த 4 போக ரிமைனிங் தான் எழுதுவோம். ஸோ இது வந்து இன்கரெக்ட். இங்கே வந்து நம்ம அடிஷன் மாடுல 10 இருக்குது, ஆட் பண்ணால் 12 வரும். ஸோ நம்ம அந்த 10 ரெடியூஸ் பண்ணால் மீதி 2 வரும், அதனால இதுவும் இன்கரெக்ட். இது வந்து 4 3 12, பட் இங்கே வந்து மல்டிபிளிகேஷன் மாடுல 5 இருக்குது, ஸோ 12 அப்படியே எழுதக்கூடாது. அதேமாதிரி இது வந்து 5 × 4 வந்து 20, பட் மல்டிபிளிகேஷன் மாடுல 6 இருக்குது. ஸோ நம்ம 6 6 சப்ட்ராக்ட் பண்ணுவோம், 18 வரைக்கும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். 6 ஒன் டைம், டூ டைம், த்ரீ டைம், வேற வந்து 2 இருக்குது. ஸோ இது மட்டும்தான் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் 4. அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 கொஸ்டின் நம்பர் 25, எவாலுவேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டைரெக்டாக 0 சப்ஸ்டிடியூட் பண்ணால் சைன் 0 நியூமரேட்டர்லையும் டினாமினி 0/0 வரும். அப்போ இது வந்து இன்டிட்டர்மினேட் ஃபார்ம். இப்போ நம்ம இது என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளை எல்ஹாஸ்பிட்டல் ரூல். அப்போ வந்து நம்ம நியூமரேட்டர் தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் எம்எக்ஸ் இன்டூ எம் அப்படின்னு வரும். டினாமினேட்டர் தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் என்எக்ஸ் இன்டூ என் அப்படின்னு வரும். இப்போ நம்ம லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 போடும்போது காஸ் 0 வந்து 1, அப்போ பேலன்ஸ் வெறும் எம் பை என் மட்டும் வரும். குவெஸ்சன் நம்பர் 30, ஷோ தட் தி ஏரியா ஆஃப் த ரீஜன் பவுண்டட் பை. ஸோ இப்போ நமக்கு வந்து சைன் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து கிராஃப் வரையணும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டுட்டு சைன் எக்ஸ் கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆரம்பிச்சு இப்படி மேலே வந்து திருப்பியும் இப்படி வந்து இப்படி வரும், 2π வரைக்கும் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதோட லிமிட்லாம் இங்கே எழுதணும், 0 இது பை, இந்த இடத்துல 2π, இங்கே நடுவில் வந்து 5/2 இருக்கும். பட் எனிவே 0 to π தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஏரியா வந்து இந்த ஏரியா. அப்போ நம்ம ஏரியாவோட ஃபார்முலா ஏரியா ஈக்குவல் டு இன்டெக்ரல் a to b ydx. இப்போ நம்மளோட லிமிட் வந்து 0 to π, y வந்து சைன் எக்ஸ் dx, சைனோட இன்டகிரேஷன் மைனஸ் காஸ் எக்ஸ், லிமிட் வந்து 0 to π அப்படின்னு போடணும். காஸ் பை வந்து -1, ஸோ -cos π அப்பர் லிமிட், மைனஸ் லோயர் லிமிட் வந்து -cos 0. ஸோ காஸ் பை வந்து -1, ஆல்ரெடி மைனஸ் இருக்கு 1 ஆகிடும், அண்ட் இது ரெண்டு வந்து ப்ளஸ் ஆகிடும், அண்ட் காஸ் இது வந்து 1. ஸோ ஆன்சர் வந்து 2. குவெஸ்டின்லேயும் வந்து ப்ரூவ் தட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஷோ தட் இந்த ரீஜியன் ஏரியா ஆஃப் த ரீஜன் பவுண்டட் பை இது வந்து 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே 2 கிடச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல ஹென்ஸ் ப்ரூவ் அப்படின்னு சொல்லுங்க. குவெஸ்டின் நம்பர் 39 பார்ட் 3ல சால்வ் த டிஃபரன்ஷியல் இக்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வேரியபிள்ஸ் வந்து செப்பரேட் பண்ணோம். ஸோ dy பை y அப்படின்னு வந்துடும், அண்ட் அதர் சைடு வந்து xe பவர் x இருக்கு, dx இங்கே வந்துடும். ஸோ இப்போ இதை நம்ம இன்டகிரேட் பண்ணணும். இந்த சைடு வந்து நமக்கு log y அப்படின்னு வரும். இது வந்து நம்ம ஐலேட் மெத்தட் யூஸ் பண்ணோம். ஸோ இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஐலேட் அப்படின்னு எழுதிட்டு இதில் நமக்கு வந்து அல்ஜிப்ரிக் அண்ட் எக்ஸ்போனன்ஷியல் இருக்கு. ஸோ அல்ஜிப்ரிக் அண்ட் எக்ஸ்போனன்ஷியல், ஸோ u வந்து x, dv வந்து e பவர் x, du அப்படின்றது dx, இது இன்டகிரேட் பண்ணால் e பவர் x வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம முதல்ல ஃபார்மை எழுதிடலாம், uv மைனஸ் இன்டெக்ரல் வி டியூ. ஸோ log y ஈக்குவல் டு u வந்து பார்த்தீங்கன்னா x, v வந்து e பவர் x மைனஸ் இன்டெக்ரல் e பவர் x dx. இது மறுபடியும் இன்டெகிரேட் பண்ணும்போது e பவர் x தான் வரும். ஸோ log y ஈக்குவல் டு x e பவர் x மைனஸ் e பவர் x பிளஸ் சி. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா e பவர் x காமனாக எடுத்துக்கலாம். ஸோ log y ஈக்குவல் டு e பவர் x இன்ட்டு x மைனஸ் 1 பிளஸ் சி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 40ல பார்த்தீங்கன்னா நம்ம இதோட வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் டைரக்ட் ஃபார்முலா, டேன் இன்வெர்ஸ்க்குள்ளே மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் வெளியே வந்துடும். ஸோ மைனஸ் டேன் இன்வெர்ஸ் 1 அப்படின்னு வரும். செகண்ட் டேர்ம் வந்து காஸ் இன்வெர்ஸ்க்குள்ளே பாசிட்டிவ் வேல்யூ இருக்கு, ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதியாச்சு. சீக்கண்ட் இன்வெர்ஸ்க்குள்ள மைனஸ் இருக்கும்போது அது பை மைனஸ் அப்படின்னு வரும், பை மைனஸ் சீக்கண்ட் இன்வெர்ஸ் ஆஃப் 2 அப்படின்னு போடணும். இப்போ இதோட வேல்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா டேன் இன்வெர்ஸ் 1 வந்து 5/4, வெளியே மைனஸ் இருக்கனால -5/4, இது வந்து 5/3, அண்ட் இது பை மைனஸ் இது வந்து 5/3. ஸோ சீக்கண்ட் இன்வெர்ஸ் 2 வந்து 5/3,
காஸ் இன்வெர்ஸோட ரெசிப்ரோக்கல் இல்லையா. ஸோ இது ரெண்டும் நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ பை மைனஸ் பை பை ஃபோர் இருக்குது, எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 3π/4 அப்படின்னு வரும். அடுத்தது பார்ட் 4, கொஸ்டின் நம்பர் 46A. ஃபைண்ட் ஆல் த வேல்யூஸ் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டாக நம்ம இதை வந்து போலார் ஃபார்மில் எழுதணும். ஸோ -√3 - i இது வந்து ஆர் இன்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா அப்படின்னு வரும் இல்லையா. ஸோ ஆர்ன்றது மாடுலஸ், இது வந்து ரூட் ஆஃப் -√3² வந்து 3 அண்ட் இங்கே இருக்க -1 ஸ்கொயர் பண்ணால் 1 வரும். ஸோ டோட்டலாக √4 விச் இஸ் 2. அப்போது -√3 அப்படின்றது ஆர் இன்டு காஸ் தீட்டா, ஸோ 2 × காஸ் தீட்டான்னு போடணும். அதேமாதிரி -1 அப்படின்றது ஆர் இன்டு சைன் தீட்டா, ஸோ 2 × சைன் தீட்டா அப்படின்னு வரும். ஸோ டோட்டலாக காஸ் தீட்டா அப்படின்றது -√3/2 அண்ட் சைன் தீட்டா அப்படின்றது -1/2. இது ரெண்டுமே நெகட்டிவ் அப்படின்னா தேர்ட் குவாட்ரன்ட்ல தீட்டா இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம டெக்ஸ்ட் புக்கில் தீட்டா வந்து தேர்ட் குவாட்ரன்ட்ல இருக்கும்போது நம்ம அந்த ஆங்கிள் வேல்யூ -π அப்படின்றத யூஸ் பண்ணுவோம், தேர்ட் குவாட்ரன்ட்ல இருக்கு அப்படின்றதுனால. ஸோ இப்போ நம்ம வந்து தீட்டா ஈக்குவல் டு ஆங்கிள் வேல்யூ பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டா வந்து √3/2, சைன் தீட்டா 1/2 அப்படின்னா ஆங்கிள் வேல்யூ வந்து π/6 வரும். ஸோ இந்த ஆல்ஃபா -π போட்டோம் இல்லையா, அந்த ஆல்ஃபாவுக்குள்ள π/6 போட்டிருக்கோம். இது எல்சிஎம் எடுத்தீங்கன்னா -5π/6 அப்படின்னு வரும். இப்போ நம்ம வந்து -√3 - i⁄1/3 போலார் ஃபார்மில் எழுதும் போது 2 × cos − 5π/6 + i sin − 5π/6 அப்படின்னு எடுத்துப்போம். பவர் 1/3 இங்கேயும் இங்கேயும் நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஆடிங் 2kπ போடணும். ஸோ நம்ம ஆர்குமெண்ட் கூட 2kπ ஆட் பண்ணணும். ஸோ காஸ் ஆஃப் ஆல்ரெடி -5π/6 இருக்கு இல்லையா, அது கூட வந்து ஒரு 2kπ அப்படின்றத ஆட் பண்ணணும். ப்ளஸ் ஐ சைன், மறுபடியும் இங்கே வந்து -5π/6 எடுத்துகிட்டு ப்ளஸ் 2kπ அப்படின்றத போடணும். பவர் 1/3. இப்போ டோட்டலாக இந்த டேர்மை வந்து ஒரே டேர்மாக மாற்றணும் எல்சிஎம் எடுத்து. ஸோ எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 6. இப்போ நியூமரேட்டரில் வந்து -5π + 6 × 12 இல்லையா, ஸோ 12kπ அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி ஐ சைன், எல்சிஎம் வந்து 6 − 5π + 12kπ அப்படின்னு வரும். இது ஹோல் பவர் 1/3. இப்போ நம்ம டி மோவியஸ் தியரம் அப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல இந்த 1/3 உள்ளே வந்துடும். ஸோ 1/3 × இந்த டேர்ம் வரும், -5π + 12kπ/6 + i sin 1/3 - 5π + 12kπ/6. இப்போ நம்ம கேவோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 0, 1, 2. ஸோ ஒவ்வொரு வேல்யூ கண்டுபிடிங்க. இஃப் கே ஈக்குவல் டு 0 அப்படின் போது இது 2 பவர் 1/3 காஸ் ஆஃப், ஸோ இந்த இடத்துல கேவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் -5π மட்டும்தான் இருக்கும். டினாமினேட்டர் இது ரெண்டும் மல்டிப்ளை ஆகிடும். ஸோ -5π/18 + i sin − 5π/18 அப்படின்னு வரும். அடுத்தது இஃப் கே ஈக்குவல் டு 1 அப்படின்னும் போது 2 பவர் 1/3, இங்கே 1 போட்டால் 12π − 5π = 7π/18 + i sin − 7π/18 அப்படின்னு வரும். அதேமாதிரி அடுத்தது வந்து இஃப் கே ஈக்குவல் டு 2 அப்படின்னும்போது 2 பவர் 1/3 காஸ் ஆஃப், இங்கே 2 போட்டால் 24 ஆகிடும். 24 − 5π அப்படின்னா 19π/18 + i sin − 19π/18. ஸோ இதுதான் 3 வேல்யூஸ். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 47A. ஃபைண்ட் த வெக்டர் அண்ட் கார்டிசியன் இக்குவேஷன் ஆஃப் த பிளேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாசிங் த்ரூ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த பாயிண்ட் வந்து யூஸ்வலாக நம்ம ஏ வெக்டார் அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ நம்ம ஐஜே கே சேர்த்து எழுதும் போது மைனஸ் டூ ஐ கேப் மைனஸ் டூ ஜே கேப் பிளஸ் ஃபோர் கே கேப் அப்படின்னு வரும். அண்ட் இந்த பிளேன்லேருந்து நம்ம அதோட நார்மலோட டைரக்ஷன் ரேஷியோஸ் எடுக்கும்போது ஒன்று வந்து நம்ம யூ வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து சிக்ஸ் ஐ பிளஸ் ஃபோர் ஜே மைனஸ் சிக்ஸ் கே, ஸோ எக்ஸ் ஒய் செட்டோட கோஎஃபிஷியண்ட்டோ இன்னொரு பிளேன் இருக்குது, பர்பண்டிகுலர் பிளேன் இருக்குது. ஸோ அதில் இருந்து டென் ஐ மைனஸ் எயிட் ஜே பிளஸ் டூ கே அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நமக்கு பிளேனோட வெக்டர் ஈக்குவேஷன் வேணும் அப்படின்னா, ஸோ வெக்டர் ஈக்குவேஷனோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் பிளஸ் எஸ்யு வெக்டர் பிளஸ் டிவி வெக்டர் அப்படின்னு வரும். ஸோ இது வந்து அதுக்கப்புறம் டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் தான், ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஸோ மைனஸ் டூ ஐ கேப் மைனஸ் டூ ஜே கேப் பிளஸ் ஃபோர் கே கேப் இது ஏ வெக்டர் பிளஸ் எஸ் இன்டு சிக்ஸ் ஐ கேப் பிளஸ் ஃபோர் ஜே கேப் மைனஸ் சிக்ஸ் கே கேப் பிளஸ் டி இன்டு டென் ஐ கேப் மைனஸ் எயிட் ஜே கேப் பிளஸ் டூ கே கேப். இதுவே நமக்கு கார்டீசியன் ஈக்குவேஷன் வேணும் அப்படின்னா நம்ம டிட்டர்மினன்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ கார்டீசியன் ஈக்குவேஷன் போட்டுட்டு இது வந்து ஃபஸ்ட்டு ரூலை எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஜெட் மைனஸ் ஜெட் ஒன், இந்த இடத்துல எல் ஒன் எம் ஒன் என் ஒன் எல் டூ எம் டூ என் டூ அப்படின்னு போட்டு இந்த டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ நம்ம எவாலுவேட் பண்ண போகிறோம் அண்ட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ இப்போ நம்ம பாயிண்ட்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் டூன்னு வரும், அந்த பாயிண்ட் வந்து நமக்கு கொஸ்டின்ல இருக்கு, அதை தான் ஏ வெக்டராக எழுதியிருக்கோம். ஸோ மைனஸ் டூ மைனஸ் டூ ஃபோரை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ் பிளஸ் டூ ஒய் பிளஸ் டூ ஜெட் மைனஸ் ஃபோர், அதுக்கு அடுத்தது எல் ஒன் எம் ஒன் எம் ஒன் அப்படின்றது வந்து நம்ம யூ வெக்டரோட இந்த கோஎஃபிஷியன்ஸ் எடுத்துப்போம், அடுத்தது எல் டூ எம் டூ எம் டூன்றது வி வெக்டரோட கோஎஃபிஷியன்ஸ் எடுத்துப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து இது சிக்ஸ் ஃபோர் மைனஸ் சிக்ஸ் டென் மைனஸ் எயிட் டூ, இப்போ இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வரும். இதோட எக்ஸ்பேன்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் டூ இன் டூ இது வந்து ஃபோர் டூ சார் எயிட் மைனஸ் எயிட் சிக்ஸ் ஃபார்ட்டி எயிட் மைனஸ் ஒய் பிளஸ் டூ இன் டூ இது ஃபோர் சிக்ஸ் இன்டு டூ டுவெல் அப்புறம் பிளஸ் சிக்ஸ்டீன் வரும் பிளஸ் ஜெட் மைனஸ் ஃபோர் இன்டூ எயிட் சிக்ஸ் எயிட் இன்டூ சிக்ஸ் ஃபார்ட்டி எயிட் மைனஸ் டென் இன்டூ ஃபோர் ஃபார்ட்டின் வரும் ஈக்குவல் டு ஜீரோ. இது வந்து எக்ஸ் பிளஸ் டூ இன்டூ மைனஸ் ஃபார்ட்டி மைனஸ் ஒய் பிளஸ் டூ இன்டூ செவன்டி டூ பிளஸ் ஜெட் மைனஸ் ஃபோர் இன்டூ மைனஸ் எயிட்டி எயிட் ஈக்குவல் டு ஜீரோ. இது வந்து நம்ம எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோரால் டிவைட் ஆகும் இங்கே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே. ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா மைனஸ் ஃபோரால் ஐ மீன் இந்த இடத்துல மைனஸ் ஃபோரால் எல்லாத்தையுமே வந்து டிவைட் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு வந்து கொஞ்சம் கேல்குலேஷன் ஈஸியராக இருக்கும். அப்போ இது பார்த்தீங்கன்னா டென் ஆகிடும். ஸோ டென் இன்டு எக்ஸ் பிளஸ் டூ இது மைனஸ் போயிடும், ஃபோரால் டிவைட் பண்ணால் இது வந்து எயிட்டீன் இன்ட்டு ஒய் ப்ளஸ் டூ, இது மைனஸ் ஃபோரால் டிவைட் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும் அண்ட் டுவெண்ட்டி டூ இன்ட்டு ஜெட் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இது எக்ஸ்பேன்ஷன் பண்ணால் டென் எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி ப்ளஸ் எயிட்டீன் ஒய் ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி டூ ஜெட் மைனஸ் எயிட்டி எயிட் ஈக்குவல் டு ஜீரோ. ரீஅரேஞ்ச் பண்ணும்போது டென் எக்ஸ் பிளஸ் எயிட்டீன் ஒய் பிளஸ் டுவெண்ட்டி டூ ஜெட் அண்ட் இது போக இந்த நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் எயிட்டி எயிட் இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஃபிஃப்டி சிக்ஸ் வரும். ஸோ எயிட்டி எயிட்லேருந்து ஃபிஃப்டி சிக்ஸை நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணால் டூ இது த்ரீ தேர்ட்டி டூ மைனஸ்னு வரும். ஸோ மைனஸ் தேர்ட்டி டூ ஈக்குவல் டு ஜீரோ எல்லாமே வந்து டூவால் டிவிசபிள். ஸோ ஆக்சுவலாக இங்கே முதலே நம்ம இங்கே மைனஸ் ஃபோர் பண்ணி எயிட் கூட போட்டிருந்துருக்கலாம், பட் இட்ஸ் ஓகே நம்ம இந்த இடத்துல வந்து டிவைட் பை டூன்னு போட்டோம்னா ஃபைவ் எக்ஸ் பிளஸ் நயன் ஒய்
பிளஸ் 11 ஜெட் மைனஸ் 16 ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் கார்டிஷியன் ஈக்குவேஷன். ஸோ நம்ம தனித்தனியாக வெக்டர் ஈக்குவேஷன் அண்ட் கார்டிஷியன் ஈக்குவேஷன் போட்டிருக்கோம். ஸோ வெக்டர் ஈக்குவேஷன் அப்படின்றது வந்து ஐஜே கீழே இருக்கும், அண்ட் கார்டிஷியன் ஈக்குவேஷன் அப்படின்றது வந்து எக்ஸ் ஒய் ஜெட்ல இருக்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 47B. எக்ஸாமின் த லோக்கல் எக்ஸ்ட்ரீமா அண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் ஃபார் த கர்வ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம வந்து எப்போவுமே எஃப் ஆஃப் எக்ஸ்ல இருந்து எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிப்போம். ஸோ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது இதோட ஃபர்ஸ்ட் டிஃபரன்சியேஷன். ஸோ 4/3 கான்ஸ்டன்ட், எக்ஸ் கியூப் வந்து 3x² மைனஸ் 8 × 2x அப்படின்னு வரும், அப்புறம் பிளஸ் 16 வரும். ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம், அண்ட் இது ஈக்குவல் டு 0 அப்படின்னு போடுவோம். நம்ம டிவைட் பை 4 அப்படின்னு எடுத்தோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா x² இது 4 கட் பண்ணால் மறுபடியும் மைனஸ் 4x இருக்கும், பிளஸ் 4 = 0 அப்படின்னு வரும். இது ஆக்சுவலாக எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர். அப்போ டோட்டலாக இது ஈக்குவல் டு 0 போடும்போது எக்ஸ் மைனஸ் 2 = 0 அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு வரும். இப்போ நம்ம எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இது பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து எடுக்கலாம் இல்லை இங்கேருந்து எடுக்கலாம். இங்கேருந்து எடுத்தோம்னா நம்ம ஆல்ரெடி 4 டிவைட் பண்ணிக்கோ, அந்த 4 வெளியே வச்சுட்டு 2x - 4 அப்படின்னு வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம எக்ஸை வந்து 2 சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது 4 × இங்கே 2 சப்ஸ்டிடியூட் 4 - 4 இது மொத்தமாக 0 வந்துருச்சு. அதனால செகண்ட் டெரிவேட்டிவ் 0 அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் மினிமம் எதுவுமே இருக்காது. ஸோ எக்ஸாம் இந்த லோக்கல் எக்ஸ்ட்ரீமான்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ நோ லோக்கல் எக்ஸ்ட்ரீமா அப்படின்னு போட்டுருக்கோம். இது ஃபர்ஸ்ட் பார்ட். இப்போ அடுத்தது பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கேட்டிருக்காங்க, அதுக்கு நம்ம செகண்ட் டிஃபரன்சியேஷன் போடணும். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் போடும்போது சாரி செகண்ட் டிஃபரன்சியேஷனை 0 போடணும். ஸோ 4 × 2x - 4 = 0 அப்படின்னா இது வந்து எக்ஸ் வந்து 2 அப்படின்னு வரும். ஸோ இதில் வந்து சைன் சேஞ்ச் இருக்கான்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம ஒரு நம்பர் லைன் எடுத்துப்போம், அண்ட் இந்த நம்பர் லைனில் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி இருக்குது, இங்கே வந்து 2 இருக்குது. இப்போ நம்ம வந்து எஃப் டபுள் டேஷ் ஆஃப் இந்த இன்டர்வல் எடுத்துக்கலாம், அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 2 ஒரு இன்டர்வல் அண்ட் 2 இன்ஃபினிட்டின்றது ஒரு இன்டர்வல். இந்த இடத்துல வந்து எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது வந்து 4 × 2x - 4 அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே எஃப் டபுள் டேஷ் ஆஃப் நம்ம 0 எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, இங்கே 0 போட்டோம்னா மைனஸ் 4 இங்கே வரும், அது ஆக்சுவலாக நெகட்டிவ். இதுவே எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 2 தாண்டி 3 எடுத்தோம் அப்படின்னா இங்கே 3 போட்டோம்னா 6 - 4 பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ அப்போ 2 வந்து ஒரு சைன் சேஞ்ச் இருக்கு. ஸோ அட் எக்ஸ் ஈக்குவல் டு 2 எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் சேஞ்சஸ் இட்ஸ் சைன். அது சைனை சேஞ்ச் பண்ணுறனால எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 வந்து பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னு அர்த்தம், பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். இப்போ நம்ம அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு எஃப் ஆஃப் 2 என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸோட வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸில் போட்டால் 4/3 x³ இருக்கு இல்லையா. ஸோ 4/3 x³ வந்து 2³, அடுத்தது -8 x². ஸோ -8 x² இப்போ 2² அடுத்தது பிளஸ் 16x + 5. ஸோ பிளஸ் 16 × 2 + 5. ஸோ இது டோட்டலாக 2³ வந்து 8 × 8 = 32. ஸோ 32/3 இது 2² 4 × 8 வந்து மறுபடியும் 32, இது மறுபடியும் 32 + 5, இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். மீதி இருக்கிற டேர்முக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா எல்சிஎம் வந்து 3, இது 32 + 15 அப்படின்னு வரும். ஸோ இதை ஆட் பண்ணால் 47/3. அப்போது பாயிண்ட் அப்படின்றது வந்து தேர்ஃபோர் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அது வந்து நம்ம கோஆர்டினேட்டாக கொடுக்கும்போது எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ தனியாக கொடுக்கணும், அதாவது எக்ஸ் வந்து 2 ஒய் வந்து 47/3.